ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனிமுருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணைமை எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க வரனை பார்க்கலாம். பெயர் பார்த்தீங்கன்னா சுவாதி. எங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் வேலைங்க, கம்ப்யூட்டர் சென்டர்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கைங்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க. இவங்க கேரளாவை சார்ந்த மணமகளுங்க. இவங்களுடைய அப்பா வந்து ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க, அம்மா வந்து வீட்டில் தாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாதி மதம் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளும். உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவு உடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா அனிதா. எங்களோட வயசு 33 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோனார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல வச்சுட்டு வராங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி 2 வருடங்கள்லேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக அந்த குழந்தைய வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ தாங்க அவங்க ஸ்கூல் போகிறதுனால இப்போது மறுமணம் பண்ணுறதா இவங்க வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் அதுக்காக ஒத்துக்கிட்டாங்க, தன்னுடைய குழந்தைக்காக. அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய முதல் கணவர் வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணதுனால தான் நாங்கள் டிவோர்ஸே பண்ணோம். ஸோ இனி வரக்கூடியவங்களாவது எந்த ஒரு டார்ச்சரும் இல்லாத, அதாவது வசதியோ ஜாதி எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு சுமாரான வேலையில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மதுமிதா. எங்களோட வயசு 36 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி துலாம் ராசிங்க. ஜாதி யாதவன் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பின்னிங் மில்லில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 25,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திண்டுக்கல்லில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு எந்த ஒரு வீடு நிலம்னு எந்த சொத்துமே இல்லைங்க. ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சமீபத்தில் தாங்க தவறிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால இவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடு ஓரளவு சொத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருந்தா மட்டும், இதை படிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு கூலி வேலைக்கு போயிட்டுருந்தாலும் சம்மதம், தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்தால் மட்டும் போதும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலேயே தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளுடன் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.